Hi friends, welcome back to our Manakolam Cooking Channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் சாதத்துக்கு வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், 10 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துருங்க. பாருங்கள் பருப்போட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நல்லா 1 கப் ஃபுல்லாக தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலே வதக்கிக்கோங்க, அதுவே போதும். பருப்பெல்லாம் வறுக்கும் போது ஜாக்கிரதையாக வறுத்துக்கோங்க, எதுவுமே கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஆறிடுத்து. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை உள்ளே சேர்த்துடலாம். கேரட் வந்து 1/2 நல்லா வெந்து ரெடி ஆகட்டும். பாருங்கள் கேரட் வந்து 1/2 வெந்திருக்கு இப்போ. ஏன்னா இந்த காய்கறிகள் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸும் அதே மாதிரி 1/2 வெந்து நல்லா ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தாட்டி நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ அதையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ இது எல்லாமே 1/2 ரெடியே இருக்கு. இப்போ இதில் நம்ம எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணிடலாம். புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்தா குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக. லாஸ்ட்டாக நீங்கள் கொடமிளகாயை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொடமிளகாய் வந்து ரொம்ப சீக்கிரமே ரெடியாகிற காய், அதனால் அதை நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதனால் நாங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை ரெடியாக கொதிக்க வச்சு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாமே நல்லா கொதித்து ரெடியானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா பைண்டாகி வரணும், கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் துவரம்பருப்பை வந்து நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்தோம், 1/2 டம்ளர் துவரம்பருப்பை, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஏன்னா குழம்புக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து 1-5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 1-5 நிமிஷம் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா கொதித்து சூப்பராக குழம்பு ரெடியாக எடுத்து பாருங்கள். வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம பொடியை வந்து அரைச்சி சேர்த்தனால. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 1 டம்ளர் சாதத்தை இந்த மாதிரி நல்லா வடித்து ஆல்ரெடி மசிச்சு வச்சுருந்தோம். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ண குழம்பை சேர்த்துக்கோங்க. நல்லா சாதமும் குழம்பும் சூடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்திங்கன்னா பிசிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா லாஸ்ட்டாக 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. இந்த சாம்பார் சாதத்தை நல்லா வாழை இலையில் போட்டு அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து வடாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து ஹோம்மேட் வடாம். இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சேனலில் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
இந்த ரெசிபி எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.